பள்ளி அத்தியாயம் 41 தீர்ப்பு. மதுரை அரண்மனை ஏதோ திருவிழாவை கண்டது போல பரபரத்து கொண்டிருந்தது. முற்றிலுமாக பாண்டிய வீரர்களையும் பணியாட்களையும் வெளியேற்றி அரண்மனை முழுவதும் நடமாடிய சோழ வீரர்களும் பணியாட்களும் முகத்தில் ஆவலும் மகிழ்ச்சியும் பொங்கவே உலவிக் கொண்டிருந்தனர். சுத்தமான தந்தத்தால் கடையப்பட்டு வண்ண சீலைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட சேரலாதரின் அந்த அழகிய ரதத்தை அவ்வப்போது சுற்றி பார்த்த வீரர்கள் அரண்மனையின் பக்கவாட்டில் கொண்டு வந்து நிறுத்தி 2 நாள் பயணத்துக்கு தேவையானவற்றை அதில் அடுக்கி கொண்டிருக்க அருகில் மற்றொரு ரதமும் தயாராகவே நின்றிருந்தது. 2க்கும் காவல் வீரர்களாக செல்ல சோழ வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு விவாதித்துக் கொண்டிருந்தனர். உள்ளிருந்து சபை கூடிவிட்டதை அறிவித்த வீரனின் குரல் ஒலித்ததும் அத்தனை வீரர்களும் தாங்கள் செய்து கொண்டிருந்த பணிகளையும் விவாதங்களையும் அப்படியே நிறுத்திவிட்டு சபையில் நடப்பதை காண அவசரமாக உள்ளே நுழைந்தனர். சோழ பாண்டியர் பிரதானமாக அரியணையில் அமர்ந்து சபையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். மன்னருக்கு இணையாக சேரலாதருக்கும் ஒரு இருக்கை இடப்பட்டிருந்தது. படைத்தலைவர்கள் வரிசையில் குமுதவல்லியும் இந்தளத்தேவனும் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு பின்னால் அம்மங்கையும் சந்திரிகையும் கரங்களை பிணைத்து கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் பிரிய போவதை எண்ணி விழிகளில் ஏக்கமும் சோகமும் பிரதிபலிக்க சபையை கவனித்துக் கொண்டிருந்தனர். பிரதானிகளும் புலவர் கூட்டமும் வணிக பெருமக்களும் அருகிலிருந்த மறவர் இனத்து மாயத்தேவனையும் அவன் வீரர்களையும் அவ்வப்போது சற்று அச்சத்துடனேயே பார்த்து விழித்து கொண்டிருந்தனர். எதிரே மக்களுக்கு அளிக்கப்பட்ட இடத்தில் அன்று கூட்டமும் நெரிசலும் அதிகமாகவே தெரிந்தது. மன்னருக்கு நேர் எதிரே சபைக்கு நடுவில் உக்கிரபாண்டியனுக்கும் மாரவர்மனுக்கும் கூட இருக்கைகள் அளிக்கப்பட்டு காவலர்கள் சுற்றி நிற்க அமர்ந்திருந்தனர். முள்ளி நாட்டு படைத்தலைவன் பரமேஸ்வரனின் தலை கவிழ்ந்து கிடந்தது. அவன் விழிகள் உயர்ந்து அவ்வப்போது சோழ பாண்டியரையும் பக்கவாட்டில் இருந்த இந்தளத்தேவனையும் குமுதவல்லியையும் ஏறெடுத்து நோக்கிவிட்டு தாழ்ந்து கொண்டிருந்தன. சென்ற முறை தான் பிடிபட்ட போது தனக்காக வாதாடி விடுவித்த குமுதவல்லி இம்முறை என்ன செய்ய போகிறாள் என்பதை எதிர்பார்த்து காத்திருந்தான் அவன். அவை தொடங்க அத்தனை பேரும் காத்திருக்க பாண்டியரை விசாரிக்க வேண்டிய படைத்தலைவர் வானவகோவரையரையும் ஸ்ரீவல்லவரையும் மட்டும் காணவில்லை. அந்த அவையில் இருந்தவர்களும் மக்களும் ஏன் இன்னும் அவை தொடங்கவில்லை என்ற கேள்வியை தங்களுக்குள் கேட்க தொடங்கி பின்னர் அருகில் இருந்தவர்களிடமும் கேட்டு மெல்ல மெல்ல அந்த கேள்வி முணுமுணுப்பாக தொடங்கி பின் பலமான குரல்களாக ஒலிக்க தொடங்கியிருந்தது. எங்கிருந்தோ அவைக்குள் வந்து மன்னரின் முன்பாக நின்ற பகதத்தன் தன் கரங்களை உயர்த்தி அனைவரையும் அமைதிப்படுத்தினான். பாண்டிய மக்களே, சற்று அமைதியாக இருங்கள். படைத்தலைவர் வானவகோவரையரும் ஸ்ரீவல்லவரும் முக்கியமான பணி ஒன்றுக்காக சென்றிருக்கிறார்கள். இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்ததும் இந்த அவை தொடங்கிவிடும் என்றான் பலமான குரலில். மன்னரே வந்து சபையில் அமர்ந்த பின்பு படைத்தலைவர் ஏன் தாமதிக்கிறார்? சபைக்குள் ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். வாயிலில் ஆரவாரம் ஒலித்தது. சற்று நேரத்தில் வானவகோவரையர் வெகு வேகத்துடன் சபைக்குள் நுழைந்து நேராக மன்னரை நெருங்கினார். மன்னரிடம் ஏதோ ரகசியமான குரலில் பேசியவர் மன்னர் தலையசைத்ததும் திரும்பி சபையை நோக்கி ஒரு முறை வணங்கிவிட்டு குரலை செருவிக்கொண்டு தமது கணீர் என்ற குரலில் அறிவித்தார். பாண்டிய மக்களே, அவையில் இருப்பவர்களே, இதோ முன்னால் நிற்கும் உக்கிர பாண்டியரும் மாரவர்மரும் அவர்களை சேர்ந்த சிலரும் சோழ மன்னருக்கு எதிராக படை திரட்டி போரிட முற்பட்டதையும் பிறகு நிகழ்ந்தவற்றையும் அனைவருமே அறிவீர்கள். தங்கள் செயலுக்கான காரணங்களை அவர்களே பாண்டிய மக்கள் அறியவும் தங்களது நியாயங்களை கூறவும் சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. எனவே உக்கிரபாண்டியரே, மாரவர்மரே, தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றங்களுக்கு என்ன விளக்கம் என்பதை மக்கள் அறியவும் மன்னர் சோழபாண்டியர் அறியவும் கூறலாம் என்றார் வானவகோவரையர். உக்கிரபாண்டியன் ஒரு முறை சுற்றிலும் பார்த்து கொண்டான். சோழபாண்டியரே, படைத்தலைவர்களே, பாண்டிய மக்களே, பாண்டிய நாடு பல காலமாக சோழர்களின் அதிகாரத்தில்தான் இருக்கிறது. நமது வளங்களை கப்பம் என்ற பெயரில் வானவகோவரையர் கரத்தை உயர்த்தி அவனை தேக்கினார். உக்கிரபாண்டியரே, நீங்கள் கூற வருவதை உமது படைத்தலைவர் சோழ மன்னரிடம் நேரடியாக ஏற்கனவே கூறிவிட்டார். இதே காரணங்களை கூறித்தான் மக்களின் ஆதரவையும் பெற்றிருக்கிறீர். ஆனால் உமக்கு துணையாக வந்த ஈழத்து விஜயபாகுவின் செயல்களை பற்றி அறிவீரா? உக்கிரபாண்டியனும் மாரவர்மனும் விழித்தனர். இல்லை படைத்தலைவரே, நாங்கள் அவனது திட்டங்களுக்கோ செயல்களுக்கோ உடந்தையாக இல்லை. அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை பற்றி எங்களுடன் கலந்தாலோசிக்கவும் இல்லை. நடந்தவற்றை தாமதமாகத்தான் அறிந்தோம். முன்னமே அறிந்திருந்தால் நாங்களே அவனை தடுக்கவும் செய்திருப்போம். எங்களை மன்னித்து விடுங்கள். அவன் பிறகு என்னவானான் என்பதையும் நாங்கள் அறியோம்.
அவனை உயிர் பிழைத்து செல்ல விட்டதே அவன் செய்த பாக்கியம். தமிழகத்தில் இனி நுழையக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறோம். உம்மையும் எச்சரிக்கிறோம். அவனுக்கு உதவுவதோ, ஈழத்து உதவியை நீங்கள் நாடுவதோ இனி சோழர் உங்கள் மீது நேரடியான போர் தொடுக்க காரணமாகிவிடும். உங்கள் திட்டங்கள் எதுவானாலும் அந்நிய தலையீடு இன்றி பார்த்து கொள்ளுங்கள் என்ற வானவ கோவரையர் சபையை நோக்கி திரும்பினார். பாண்டிய மக்களே, உக்கிர பாண்டியரும் மாரவர்மரும் எண்ணுவது போல பாண்டியரிடமிருந்து கப்பமாக பெறப்படும் பொருட்களும் செல்வங்களும் சோழ நாட்டுக்கு செல்வதில்லை. உங்களது கப்ப பொருள்களை கொண்டு சோழ நாட்டை வளப்படுத்தி கொள்ளும் நிலையிலும் சோழ நாடு இல்லை. அவை உங்களது நலனுக்காக தான் பயன்படுகிறது. கொற்கைக்கு வடக்கே உள்ள வறட்சியான பகுதிகளில் அவை மக்கள் நலனுக்காகவே செலவிடப்படுகிறது. இனி மக்களில் யார் விரும்பினாலும் எப்போது வேண்டுமானாலும் கப்பமாக பெறப்படும் பொருட்களை பற்றிய விவரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அவை பயன்படும் விதங்களை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு அவற்றை அறிவிக்க ஒரு அதிகாரியும் அரண்மனையில் நியமிக்கப்படுவார். வானவ கோவரையர் சற்று இடைவெளி கொடுத்துவிட்டு தொடர்ந்தார். மிக முக்கியமாக கூற வேண்டியது ஒன்று இருக்கிறது. சென்ற முறை சபை கூடிய போது முதியவர்கள் சிலர் தங்கள் குறைகளை கூறினார்கள். அந்த முதியவர்கள் சற்று முன்னால் வாருங்கள். மக்கள் கூட்டத்திலிருந்து முதியவர்கள் சிலர் முன்னால் வந்தார்கள். ஐயா, மன்னரிடம் சோழர் படைகளில் உங்களது புதல்வர்களை வீரர்களாக இருப்பதாகவும் சாளுக்கியர்களோடு போரிடுவதாகவும் அவர்களை கண்டு பல காலமாகிறது. முதுமை பருவத்தில் உங்கள் புதல்வர்களுடன் இருக்க விரும்புகிறோம் என்றும் கூறினீர்கள் அல்லவா? அந்த முதியவர்கள் சற்று விழித்துவிட்டு ஆம் என்பதற்கு அடையாளமாக தலையசைத்தனர். உங்கள் கோரிக்கையை நம் சோழ பாண்டியர் தலைநகரில் சோழ மன்னரை கண்டு தெரிவித்தார். பாண்டிய இளைஞர்களே விரும்பி வந்து கேட்டார்கள் என்றாலும் அதை ஏற்றுக்கொண்டது தமது தவறு என்று ஏற்றுக்கொண்டு உடனே அவர்களை திரும்ப அழைத்து கொள்ள ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிட்டார். தமது வருத்தத்தையும் தெரிவித்தார். அதன்படியே உங்களது புதல்வர்களை திரும்ப அழைத்து கொண்டு வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட 142 வீரர்களை அழைத்து வந்திருக்கிறோம். எஞ்சியிருக்கும் ஒரு சிலரும் விரைவில் திரும்பி விடுவார்கள். எனவே கவலைப்பட வேண்டாம். உங்களது முதுமை காலம் இனி உங்கள் புதல்வர்களுடன் தான் கழியும். ஸ்ரீவல்லபருடன் உமது புதல்வர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வானவ கோவரையர் கூறி முடித்ததும் அந்த முதியவர்கள் கண்களில் நீர் வழிய மன்னரையும் படைத்தலைவர்களையும் கரங்களை கூப்பி வணங்கினார்கள். சில கணங்களில் ஸ்ரீவல்லபரை தொடர்ந்து அவருடன் திரும்பி வந்த வீரர்கள் தடதடவென்று சபைக்குள்ளே நுழைந்து தங்கள் பெற்றோர்களை தேடி அணைத்து கொண்டு மன்னரையும் படைத்தலைவரையும் நோக்கி தலை தாழ்த்தினார்கள். சற்று நேரம் அந்த இடத்தில் விசாரிப்புகளும் கண்ணீரும் அணைப்புகளும் ஒரு சில முதியவர்களின் உரத்த குரல்களும் கதறல்களுமாக கலந்து ஒலித்தது. அங்கு சூழ்ந்து கொண்ட உறவினர்களும் நண்பர்களும் வந்திருந்த வீரர்களை அணைத்து கொண்டு இணைந்து நின்றபடி சபையை வணங்கி சிறு கூட்டங்களாக படைத்தலைவரிடம் விடைபெற்று கொள்ள காத்து கிடந்தனர். வானவ கோவரையரின் குரல் மீண்டும் ஒலித்தது. பாண்டிய மக்களே, இதுவரை எமது படையில் சேர்ந்து போர் பயிற்சிகளை பெற்று போர் முனைவரை சென்று பணியாற்றி தங்களையும் வளர்த்து கொண்டவர்கள் அனைவரும் தங்களுடைய விருப்பத்தின் பேரிலேயே தான் வந்து இணைந்தார்கள். இனி பாண்டிய நாட்டின் இளைஞர்களுக்கோ போர்க்கலையை கற்க விரும்பும் வீரர்களுக்கோ சோழ நாட்டில் பயிற்சிகளோ போர்க்கலையோ பயிற்றுவிக்க இயலாது. உங்கள் இளைஞர்களுக்கு நீங்களே அவர்கள் விரும்பும் பயிற்சிகளை அளித்து கொள்ளலாம். சோழர்கள் பாண்டிய நாட்டின் இளைஞர்களை பயன்படுத்தி கொண்டார்கள் என்ற பெயர் இனி எமக்கு வேண்டாம் என்றவர் அந்த வீரர்களை நோக்கி நீங்கள் செல்லலாம் என்று விடை கொடுத்தார். அவையின் சலசலப்பு மெல்ல அடங்கியது. உக்கிர பாண்டியனும் மாரவர்மனும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நிற்க சோழ பாண்டியர் அவர்களை சற்று நெருங்கி வரும்படி அழைத்தார். உக்கிர பாண்டியரே, மாரவர்மரே, முள்ளி நாட்டு படைத்தலைவரே, நீங்கள் எப்போது விரும்பினாலும் மதுரை அரண்மனைக்கு வந்து எம்மை காணலாம். உமது கோரிக்கைகளை தெரிவிக்கலாம். அந்நியர் தலையீடு மட்டுமல்ல, எமது தலையீடும் இனி எதிலும் இருக்காது. ஆட்சி செய்து கொள்ளவும் தலைமையேற்று வழிநடத்தவும் தகுதியானவரை தேர்ந்தெடுத்து எமக்கு தெரியப்படுத்தினால் உங்கள் தலைநகர் மதுரையும் உங்களிடமே வழங்கப்படும். இனி பாண்டிய மண்ணில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே எமது குறிக்கோள். பாண்டியர்கள் பிரமிப்புடன் மன்னரை ஏறெடுத்தபடி தலையசைத்தனர். மன்னர் தொடர்ந்தார், அது மட்டுமல்ல, எமக்கும் சற்று ஓய்வு தேவை. நான் சோழ நாட்டுக்கே திரும்புகிறேன். உங்களிடமும் பாண்டிய மக்களிடமும் விடைபெற்றுக் கொள்கிறேன். இனி எமது இடத்தில் சில காலத்துக்கு இந்தளத்தேவரும் வானவ கோவரையரும் இருந்து உங்கள் தேவைகளை கேட்டு நிறைவேற்றி வைப்பார்கள். இனி போரினால் வரும் விளைவுகளை பாண்டிய மக்கள் அனுபவிக்காமல் பார்த்து கொள்ள உதவுங்கள் என்றவர் அவர்களுக்கு விடை கொடுத்தார். மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம். இறுதி அத்தியாயம் 42, திருமண நிபந்தனைகள். அரண்மனையின் பக்கவாட்டில் சேரலாதரின் ரதத்துடன்
மன்னர் சோழ நாட்டுக்கு திரும்ப ரதமும் தயாராகி கொண்டிருந்தது. மன்னருக்கு தேவையான பொருட்களும் பணியாட்களும் உடன் செல்ல தயாராகி கொண்டிருக்க சேரலாதரின் ரதத்தின் அருகே நின்று வீரர்களுக்கு ஏதோ உத்தரவிட்டு கொண்டிருந்தான் பகதத்தன். தூரத்திலிருந்து அவனை கவனித்தபடியே நெருங்கினாள் மாடத்தி. பகதத்தரே, வா மாடத்தி, இன்னும் உங்கள் மலைக்கானகத்துக்கு புறப்படவில்லையா? நானும் செல்ல தயாராகிவிட்டேன். ஆனால் குமுதவல்லி என்னை செல்ல விடாமல் தடுக்கிறார். இன்னும் சில தினங்கள் உடனிருக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறார். அடடா பாவம், உங்கள் மலைக்கானகத்தில் வேங்கைகளும் கரடிகளும் உன்னை காணாமல் வருத்தப்பட நேரிடுமே. நான் வேண்டுமானால் குமுதவல்லியாரிடம் பேசி பார்க்கட்டுமா? நகைத்தபடியே வினவினான் பகதத்தன். அதை நானே பேசிக்கொள்கிறேன். சரி பகதத்தரே, உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்றிருந்தேன். கேள் மாடத்தி. ஒன்றென்ன? பத்தாகவே கேள். நான் கொடுக்கவா போகிறேன் என்று நகைத்தவன், பரவாயில்லை மாடத்தி, என்னிடம் இருப்பதை கேட்டால் உனக்காக போனால் போகிறது என்று கொடுக்கலாம். சற்று தயங்கிய மாடத்தி, அது நான் கேட்கவில்லை, என் தமக்கைதான் உங்களிடம். என்னிடம் உன் தமக்கையார் கேட்கும் அளவுக்கு என்ன இருக்கிறது? மாடத்தியின் முகத்தில் தயக்கம் தெரிந்தது. நீங்கள் ஏன் இன்னும் மனம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்க சொன்னால்? கடகடவென்று நகைத்தான் பகதத்தன். யார் சொன்னது? எனக்கு எப்போதோ மனமாகிவிட்டதே, அதுவும் இரண்டு முறை. மாடத்தியின் கருவிழிகள் பகதத்தனை கொன்று விடுவது போல பார்த்தன. பகதத்தன் நகைத்தபடியே தொடர்ந்தான், ஆம் மாடத்தி, ஈழத்துக்கு சென்றபோது ஈழத்து பெண் ஒருத்தியை மணந்து கொண்டேன். மேலை சாளுக்கிய நாட்டில் என் சகோதரன் ஜெயந்தனை காண சென்றபோது இரண்டாவது முறை மனமானது. இப்போது சேரலாதருடன் செல்கிறேன். சேர நாட்டில் ஒரு அழகான பெண்ணை பார்த்து மூன்றாவது முறையாக மனம் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். எது கேட்டாலும் சரியான பதில் தரும் வழக்கமே உங்களுக்கு இல்லை என்று நினைக்கிறேன் என்றவள், எங்கள் மலைக்கானகத்துக்கு மீண்டும் ஒரு முறை வாருங்கள், உமக்காக அங்கு கோட்டாரியா இனத்தில் ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருக்கிறேன் என்றாள். அடடா, இதை முன்னமே கூறியிருக்கலாமே. சேர நாட்டில் எனது திருமணத்தை நிறுத்திவிட்டு வேண்டுமானாலும் உங்கள் கானகத்துக்கு வருகிறேன். சரி, பெண் எப்படி இருப்பாள்? பெண்ணை பற்றி கூறு மாடத்தி. மாடத்தியின் விழிகளில் கோபம் தெரிந்தது. பெண் என்னை விட சற்று கருத்திருப்பாள். அதோ ரதத்தை தாண்டி புறவை ஒன்று நிற்கிறதே, அதே போன்று பளபளவென்று மின்னும் கருத்த நிறத்தில் இருப்பாள். ஆகாகா, இந்த நிறத்தில் சேர நாட்டில் கண்டிப்பாக பெண் கிடைக்காது. பிறகு வெளேர் என்று இரண்டு பற்கள் முன்னால் நீண்டிருக்கும். அப்படியானால் எப்போதும் சிரித்த முகமாக இருப்பாள் என்று கூறு. எங்கள் கானகத்திலேயே மிக திறமையானவள் அவள்தான். கரடிகளை பிடிப்பதிலும் பழக்குவதிலும் தேர்ந்தவள். அது மட்டுமல்ல, அவளை மணந்து கொண்டால் திருமண பரிசாக இரண்டு கரடிகளையும் தருவார்கள். ஓஹோ, அப்படியென்றால் உன் மலைக்கானகத்துக்கு வந்து மனம் முடித்தால் மொத்தமாக மூன்று கரடிகள் கிடைக்கும் என்கிறாய். கண்டிப்பாக சேர நாட்டிலிருந்து திரும்பியதும் நேராக உங்கள் கானகத்துக்குத்தான் வரப்போகிறேன். சேரலாதரும் சந்திரிகையின் கரங்களை பற்றியபடி அம்மங்கையும் ரதத்தை நோக்கி வருவது தெரிந்தது. உடன் குமுதவல்லியும் இந்திரத்தேவனும் வந்து கொண்டிருந்தார்கள். ரதத்தை நெருங்கிய சேரலாதர், பகதத்தா, மாடத்தியிடம் ஏதேனும் வம்பு வளர்க்கிறாயா? ஏன் அவள் முகம் கொதிக்கிறது என்றார். தெரியவில்லை மன்னவா, உங்களை சேர நாட்டில் கொண்டு சேர்த்துவிட்டு நான் உடனே திரும்ப வேண்டும். அவசர பணி ஒன்று காத்திருக்கிறது என்றான் பகதத்தன். அப்படி என்ன அவசர பணி பகதத்தா? எனது மூன்றாவது திருமணத்தை சேர நாட்டுக்கு வந்து ஒரு பெண்ணை பார்த்து செய்து கொள்ளலாம் என்று இருந்தேன் மன்னவா. இப்போது அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். திருமணமா? உனக்கா? இதை பற்றி கூறவே இல்லையே. எப்படிப்பட்ட பெண் வேண்டும் என்று சொல், நானே உன் திருமணத்தை கோலாகலமாக நடத்தி வைக்கிறேன் பகதத்தா. சேரலாதர் முகத்தில் வியப்புடன் மகிழ்ச்சியும் தெரிந்தது. இந்திரதேவனும் குமுதவல்லியும் பகதத்தனை வியப்புடன் பார்த்தார்கள். பகதத்தா, என்னிடம் ஒன்றுமே கூறவில்லையே நீ. எப்போது கேட்டாலும் மனமே வேண்டாம் என்பாய், இப்போது மூன்றாவது என்று கூறுகிறாய். என்ன நேர்ந்தது உனக்கு? இந்தளத்தேவன் அவனை நெருங்கி விசாரித்தான். குமுதவல்லி மாடத்தியை நெருங்கி அணைத்தபடி நின்று பகதத்தனை விசித்திரமாக பார்த்தாள். என்ன நேர்ந்தது இவனுக்கு? பகதத்தா, மனம் செய்து கொள்ளும் எண்ணம் இருந்தால் என்னிடம் கூற வேண்டியதுதானே. சோழ நாட்டில் இல்லாத அழகான பெண்களா? சேர நாட்டுக்கு சென்று பெண் தேட வேண்டுமா என்ன? இது பற்றி எதுவும் கூறாமல் இப்போது திடீரென்று ஏதேதோ கூறுகிறாயே. இந்திரதேவனின் குரலில் கேள்வியுடன் சற்று கோபமும் இருந்தது. படைத்தலைவனையும் சேரலாதரையும் ஒருமுறை பார்த்த பகதத்தன், படைத்தலைவரே,
சேரலாதர் என் திருமணத்தை தாமே நடத்தி வைப்பதாக கூறுகிறார். எப்படிப்பட்ட பெண் வேண்டும் என்றும் கேட்கிறார் என்றான். சரி கூறு, நானும் சோழ நாட்டிலேயே உனக்கு ஏற்றவள் கிடைக்கிறாளா என்று பார்க்கிறேன். பகதத்தன் சேரலாதரையும் இந்திரதேவனையும் குமுதவல்லியையும் ஒரு முறை தயக்கத்துடன் பார்த்தான். பிறகு அவன் வெட்கப்படுவதை உருண்ட விழிகளும் முகமும் தெரிவித்தன. வெட்கப்படுவதாக நடித்து காட்டுகிறான் என்பதும் புரிந்தது. பகதத்தா, நீ வெட்கப்படுவதை காண்பதற்கே சகிக்கவில்லை. சட்டென்று பதில் கூறு, எப்படிப்பட்ட பெண் வேண்டும்? சோழ நாட்டிலேயே மனத்தை முடித்து கொண்டு பிறகு வேண்டுமானாலும் சேரலாதரை அழைத்து கொண்டு செல்லலாம் என்றான் இந்தலதேவன். சேரலாதர் இடைமறித்தார். பகதத்தா, என்னிடம்தான் நீ முதலில் கூறினாய். எனவே எனக்குத்தான் முதல் உரிமை. எப்படிப்பட்ட பெண் வேண்டும் என்று கூறு. இந்த சோழ நாட்டில் இருப்பதை விட அழகான பெண்ணாக பார்த்து உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன். குமுதவல்லியின் குரல் உஷ்ணத்துடன் இடைமறித்தது. சேரலாதரே, சோழ நாட்டில் இருப்பதை விட அழகான பெண்கள் உமது சேர நாட்டில் இருக்கிறார்களா? எப்படி அவ்வாறு கூறுகிறீர்கள்? சோழ நாட்டு பெண்களின் அழகுக்கு உரை போட காணாது உமது சேர நாட்டு பெண்களின் அழகு. சேரலாதர் திரும்பி குமுதவல்லியை ஏறிட்டார். குமுதவல்லி, சோழ நாட்டு பெண்கள் அழகுதான், நான் மறுக்கவில்லை. ஆனாலும் சேர நாட்டு பெண்கள்தான் அதைவிட அழகானவர்கள். நீ வேண்டுமானால் நேரில் வந்து பார்த்துவிட்டு சொல். குமுதவல்லியின் முகம் இன்னும் சிவந்து ஜொலித்தது. இந்தலத்தேவன் உதவிக்கு வந்தான். அதுதானே, சேரலாதர் எப்படி அவ்வாறு கூறலாம்? வெளுத்த நிறம்தான் அழகு என்கிறீர்களா? சோழ நாட்டில் அழகிய பெண்கள் இல்லையா என்ன? பகதத்தா, நீயே கூறு. உனக்கு சேரலாதர் பார்க்கும் பெண் வேண்டுமா, நாங்கள் இருவரும் பார்க்கும் சோழ நாட்டு பெண் வேண்டுமா? சேரலாதர் குறுக்கிட்டார். பகதத்தா, இப்போது என்னுடன் தானே வருகிறாய்? அங்கு வந்து நேரிலேயே கண்ட பிறகு கூறு. பகதத்தன் தனக்காக தர்க்கம் செய்ய தொடங்கிவிட்ட இந்தலத்தேவனையும் சேரலாதரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், நான் கூறுவதை கேட்டுவிட்டு பிறகு உங்கள் விவாதத்தை நடத்துங்கள் என்றான் பலத்த குரலில். சேரலாதரும் இந்தலத்தேவனும் அவனை நோக்கி திரும்பினார்கள். பகதத்தன் கூறத் தொடங்கினான். என் திருமணத்திற்காக பெண் பார்ப்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அதை நிறைவேற்றக்கூடிய பெண்ணாக கிடைத்தால்தான் நான் மனம் செய்து கொள்வேன். குமுதவல்லியின் தோள்களை பற்றியபடியே பகதத்தனை பார்த்த மாடத்தியின் விழிகளில் கேள்வி தெரிந்தது. கூறு பகதத்தா, என்ன நிபந்தனைகள் என்பதை கூறு. அதன்படியே எங்கள் நாட்டிலிருந்து ஒரு பெண்ணை தேடிக்கொண்டு வருகிறேன். சேரலாதர் குரல் கொடுத்தார். பகதத்தன் அவரை நோக்கி திரும்பினான். சேரலாதரே, முதல் நிபந்தனையிலேயே உமது சேர நாடு தோற்று போய்விடுமே, என்ன செய்வது? கடகடவென்று நகைத்தபடி இந்திரதேவன் சேரலாதரை நோக்கி, சேரலாதரே, அவ்வளவுதான், நீங்கள் விலகி கொள்ளலாம் என்றான். என்ன கூறுகிறாய்? என்ன நிபந்தனை அது? சேரலாதர் பகதத்தனை நோக்கி சற்று உஷ்ணமாகவே வினவினார். அதோ மன்னரின் ரதத்துக்கு பின்னால் பளபளவென்று வெயிலில் மின்னும் கருத்த நிறத்தில் ஒரு புறவி நிற்கிறதல்லவா? ஆம், தெரிகிறது. அதற்கென்ன? அந்த நிறத்தில் இருக்க வேண்டும் பெண். சேர நாட்டில் அப்படிப்பட்ட பெண் கிடைப்பது துர்பலம்தான் என்றான் பகதத்தன். மாடத்தை திரும்பி குமுதவல்லியின் தோளில் முகத்தை புதைத்து கொண்டாள். சேரலாதரே, நீங்கள் இனி வாதாடுவதில் பொருளே இல்லை, போங்கள். நகைத்த குமுதவல்லியை உஷ்ணமாக பார்த்த சேரலாதர், சரி பகதத்தா, உன் அடுத்த நிபந்தனை என்னவென்று கூறு. இரண்டாவதாக பெண்ணுக்கு முகத்தில் வெளேர் என்று இரண்டு பற்கள் முன்னால் நீட்டிக்கொண்டிருக்க வேண்டும். அதாவது எப்போதும் சிரித்த முகமாக இருக்க வேண்டும். குமுதவல்லியிடமிருந்து கலகலவென்று நகைப்புலி எழுந்தது. அம்மங்கையும் சந்திரிகையும் உடன் சேர்ந்து கொண்டு நகைத்தனர். மூன்றாவது சற்று கடினமானதுதான், ஆனாலும் நிபந்தனையை மாற்ற முடியாது என்றான் பகதத்தன். நகைப்பவர்களை பார்த்த பகதத்தனின் முகம் சற்று கடுகடுப்பாக இருப்பதாக தோன்றியது. சேரலாதருக்கும் இந்தலத்தேவனுக்கும் இவன் ஏதோ வம்பிழுக்கிறான் என்பது தெளிவாக புரிந்துவிட்டதால் ஒருவரையொருவர் பார்த்து தலையசைத்து கொண்டனர். சரி, நிபந்தனை என்னவென்று கூறு. மாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம். சேரலாதரிடமிருந்து வந்தது கேள்வி. பெண்ணுக்கு கானகத்து கரடிகளை பிடிக்க தெரிய வேண்டும். குமுதவல்லியின் நகைப்பு மீண்டும் பலமாக ஒலித்தது. அவளுடன் சேர்ந்து கொண்ட இளவரசிகள் இருவரிடமிருந்தும் நகைப்பு வெடித்து கிளம்பியது. கரடிகளையா? எதற்கு? சேரலாதர் வினவினார். எதற்கு என்றெல்லாம் கேட்கலாகாது. அடுத்து மிக முக்கியமாக, மிக முக்கியமாக, எனக்கு திருமண பரிசாக இரண்டு கரடிகளை தர வேண்டும்.
நிபந்தனைகள் அவ்வளவுதான். இப்படிப்பட்ட பெண் கிடைத்தால் மனம் செய்து கொள்கிறேன். இல்லையென்றால் இதே நிபந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய பெண் மாடத்தியின் கானகத்தில் இருக்கிறாளாம். அவளைத்தான் மனம் செய்து கொள்வேன் என்றான் பகதத்தன். அனைவரும் சேர்ந்து நகைத்த ஒலி அடங்க வெகு நேரமாயிற்று. குமுதவல்லி இனிதே நிறைவடைந்தது.